வர்க்கத்தின் தாரை தலைவன், முதலாளி வர்க்கத்தின் சிம்ம சொப்பனம், தொழிலாளர் நல அமைச்சர். வணக்கம். சாதாரணமாக தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்திலே கால்நடையாக வருவார்கள். பிறகு சைக்கிள், ஸ்கூட்டர், கார் இப்படி படிப்படியாக உயர்ந்து சின்ன வீடும் பெரிய வீடுமாக தங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள். ஆனால் பிரபாகரன் மட்டும் அதற்கு விதிவிலக்காகவே இருக்கிறார். ஆரம்ப காலத்திலே நான் சந்தித்த அதே பிரபாகரனைத்தான் இப்போதும் பார்க்கிறேன். இன்னும் அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். பிரபாகரனின் 33வது பிறந்த நாளான இன்று உங்கள் அன்பின் காணிக்கையான இந்த 7 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நான் அவரிடம் வழங்குவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். வணக்கம். என் மேல இருக்கிற அன்பு காரணமா நீங்கெல்லாம் சேர்ந்து என்னோட பிறந்த நாளை கொண்டாடி இந்த 7 லட்சம் ரூபாய் நிதி எனக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த நிதியை எனக்கு கொடுக்கறது மூலமா என்ன உங்கள்ந்து பிரித்து கிட்டத்தட்ட என்னை ஒரு முதலாளியாகவே ஆக்கிட்டீங்க. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா நான் எப்பவுமே உங்களில் ஒருத்தன், சாகிற வரைக்கும் உங்களில் ஒருத்தனா உழைக்கும் வர்க்கமாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த 7 லட்சம் ரூபாய் நிதியை வச்சு அரசாங்க உதவியோட ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்தா வேலை இல்லாத பலருக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்வாங்க. இந்த நிதியை நான் அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன். அண்ணன் பிரபாகர்!